உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். யு சியு கேங் மரணத்தில் கவனம் செலுத்துங்கள். மாறாக அல்தான் துன்யா அல்ல. இவன் பர்ஹாட் நிறுவனர் யு சியு கேங்கின் மரணத்தில் ஏன் அங்கிள் லிம் கெட்சியாங் ஆர்வம் காட்டவில்லை என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் கேள்வியை எழுப்பியுள்ளார். நீர்மூழ்கி கப்பல் ஊழல் தொடர்பில் அல்தான் துன்யாவை கொலை செய்ததாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டு முன்னாள் போலீஸ்காரர்களான அசிலா ஹட்ரி மற்றும் சிருல் ஹசார் ஆகியோரை பிஏசி எனப்படும் பொது கணக்கு குழு விசாரிக்க வேண்டும் என்று மூத்த அரசியல்வாதி லிம் கெட்சியாங் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் டத்தோ ஸ்ரீ நஜித் துன் ரசாக் 10 வருடங்களுக்கு முன் நடந்த அல்தான் துன்யா மரணத்தில் ஆர்வம் காட்டும் லிம் கெட்சியாங் பிரபல நிறுவனத்தின் உரிமையாளர் யு சியு கேங் மர்ம மரணத்தில் ஏன் ஆர்வம் காட்டவில்லை என்றார். செக்யூரிட்டி கமிஷனர் எதற்காக பதவியை ராஜினாமா செய்தார்? மலேசிய பங்குகள் ஆணையத்தின் செக்யூரிட்டி கமிஷனர் ஷேக் ஜைத் ஷேக் ஜஃபார் திடீரென்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவருக்கு பதில் அவாங் அடே ஹுசேன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஷேக் ஜைத் ஷேக் ஜஃபார் திடீர் ராஜினாமா அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதால் இது குறித்து பிரதமரும் சட்டத்துறை அலுவலகமும் விளக்கம் தர வேண்டும் என்று டிஏபி தலைவர் லிம்காங் எங் கேட்டுக்கொண்டுள்ளார். மீனா டான் கேஸ் சர்வடினாமிக் ஹோல்டிங்ஸ் பர்ஹாட் நிறுவனத்தின் ஊழல் வழக்கு வந்ததை தொடர்ந்து இவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த பதவிக்கு இவர் நியமிக்கப்பட்டார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் 2வது முறையாக செக்யூரிட்டி கமிஷனர் தலைவர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சுங்கை சிப்பூட்டை குறிவைக்கிறார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் வரும் பொது தேர்தலில் சுங்கை சிப்பூட் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்புள்ளதாக சூசகமாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் பேராக்கில் அதிக இடங்களில் போட்டியிட மாய்கா முனைப்பு காட்டுவதாக கூறப்படுகிறது. இம்முறை சுங்கை சிப்பூட் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை நான் போட்டியிடவில்லை என்றால் மற்றவர்கள் போட்டியிடுவார்கள் என்றார். சுங்கை சிப்பூட் நாடாளுமன்ற தொகுதி மாய்காவின் கோட்டையாகும். மாய்கா முன்னாள் தலைவர் துன் வீதி சம்பந்தன் மற்றும் டத்தோ ஸ்ரீ எஸ் சாமிவேலு ஆகியோர் இந்த தொகுதியில் பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2008 வீசிய இன்ராஃப் அலையால் சுங்கை சிப்பூட்டில் க அடிலான் சின்னத்தில் போட்டியிட்ட பிஎஸ்எம் கட்சி தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் மாபெரும் அரசியல் தலைவர் துன்சாமிவேலுவை தோற்கடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். 2013 நடந்த தேர்தலிலும் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் வெற்றி பெற்றார். பின்னர் 2018 நடந்த தேர்தலில் க அடிலான் வேட்பாளர் எஸ் கேசவன் வெற்றி பெற்றார். லா சியூஹாங் விவாகரத்து வழக்கில் பெர்லி சமயமன்றத்தின் பிஸிபாடி வழக்கறிஞர்கள் சாடினர். 3 பிள்ளைகளின் தாயார் லா சியூஹாங்குக்கும் அவரது முன்னாள் கணவர் நாகேஸ்வரன் முனியாண்டிக்கும் இடையிலான விவாகரத்து வழக்கில் பிஸிபாடியாக பெர்லி சமயமன்றம் தலையிட முயற்சிக்கின்றது என்று லா சியூஹாங் வழக்கறிஞர்கள் சாடியுள்ளனர். பெர்லி சமய மன்றம் அதன் மாநில எல்லைக்கு வெளியே லா சியூஹாங் மற்றும் அவரது கணவர் விவாகரத்து வழக்கில் தலையிடுகிறது. இது பிஸிபாடி என்று வழக்கறிஞர் ஸ்ரீமுருகன் சாடியுள்ளார். லா சியூஹாங் மற்றும் அவரின் மதம் மாறிய முன்னாள் கணவர் நாகேஸ்வரன் முனியாண்டிக்கும் இடையிலான விவாகரத்து வழக்கு மனுவில் இன்டர்வன் எனும் குறுக்கீட்டு மனுவை பெர்லி சமய மன்றம் தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கில் லா சியூஹாங் சார்பில் பிரபல வழக்கறிஞர்கள் ஸ்ரீமுருகன் அழகன், சம்சீர் சிங் தீண்ட், குணமலர் ஆகியோர் ஆஜராகி உள்ளனர். முன்னாள் கணவரால் கடத்தி செல்லப்பட்டு ஒருதலைபட்சமாக மதம் மாற்றப்பட்ட தனது 3 பிள்ளைகளை மீட்கும் போராட்டத்தில் ஆட்கொணர்வு மனு மூலம் கடந்த பிப்ரவரி 21 தாயார் லா சியூஹாங் வெற்றி பெற்றார். இவரின் 3 பிள்ளைகள் தாயார் லா சியூஹாங் பராமரிப்பில் இருக்க கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி டத்து காலின் லாரன்ஸ் அதிரடி தீர்ப்பளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. PT3 மற்றும் SPM தேர்வில் அமரும் மாணவர்களுக்கான வழிகாட்டு தேர்வுத்தாள் புத்தகங்கள் பரபரப்பாக விற்பனையில் உள்ளன.
இவ்வாண்டு படிவம் 3 மாணவர்களுக்கான PT3 மற்றும் 5 படிவ மாணவர்களுக்கான SPM தேர்வுக்கான வழிகாட்டி புத்தகங்கள் தற்போது பரபரப்பான விற்பனையில் இருப்பதாக குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் கு செல்வராஜ் தெரிவித்தார். நான் டாக்டர் கு செல்வராஜ், குயில் ஆசிரியர், ஜெயபக்தியின் உரிமையாளர். இந்த ஆண்டு பள்ளிகளெல்லாம் மீண்டும் முன்பு போல திறக்கப்பட்டுள்ளது. எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்வதான வாய்ப்பினை பெற்றுள்ளார்கள். இந்த ஆண்டு குறிப்பாக PT3 SPM மாணவர்களுக்கு தேர்வுப்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதனால் மாணவர்கள் நிச்சயமாக தன்னை தயார் செய்து கொள்வதற்கு உள்ள வாய்ப்பாக இன்னும் சில ஆண்டுகள் சில மாதங்கள் இருக்கின்றன. தன்னை முழுமையாக தயார் செய்து கொண்டு இந்த பயிற்சிகளில் சிறந்த வெற்றியை பெறுவதற்கு நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லா பாடங்களுக்கான கேள்வித்தாட்கள் எங்களிடம் தயார் நிலையில் உள்ளது. பிற மொழிகளையும் நாங்கள் இப்போது தயார் செய்திருக்கின்றோம். நீங்கள் ஏபக்திக்கு வந்து அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு மாணவர்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இப்போது அதிகம் இருப்பதனால், அதாவது சில மாதங்கள் இருப்பதனால், இப்போதிருந்து தன் தயார்படுத்திக் கொண்டால் சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டும் என்று நாம் நம்புகின்றோம். பினாங்கு உஜோங் பத்து குடியிருப்பாளர்கள் போராட்டத்திற்கு மாபெரும் வெற்றி. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச வீடுகள். இறுதியாக பல ஆண்டுகால போராட்டங்களுக்கு பின்னர் பினாங்கு மாநில அரசு பினாங்கு மாநில வீடமைப்பு வாரியம் மூலம் இன்று உஜோங் பத்து குடியிருப்பாளர்களுக்கு விடிவு காலம் பிறந்துள்ளது. இங்கு 2,24,30,000 வெள்ளி ஒப்பந்தத்தில் 353 யூனிட்டில் குறைந்த விலை வீடுகளை கட்டும் ஒப்பந்தத்தில் மேம்பாட்டு நிறுவனத்துடன் பினாங்கு மாநில வீடமைப்பு வாரியம் கையெழுத்திட்டுள்ளது. உஜோங் பத்துவில் தற்காலிக குடியிருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 60,000 வெள்ளி மதிப்புள்ள ஒரு யூனிட் வீட்டை இலவசமாக பெறுவார்கள் என்று பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி தெரிவித்தார். இந்த வீடுகள் அனைத்தும் ஃப்ரீஹோல் அந்தஸ்து கொண்டவை. இந்த வீடுகளை பெறும் மக்கள் ஒரு சல்லிக்காசு கூட கொடுக்க வேண்டியதில்லை. நீண்ட காலமாக நிரந்தர வீடு இல்லாத உஜோங் பத்து குடியிருப்பாளர்களுக்கு இலவச வீடுகளை வழங்கிய பினாங்கு மாநில அரசுக்கு சதீஷ் முனியாண்டி நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அடுத்த 48 மாதங்களுக்குள் குடியிருப்பாளர்கள் வீட்டின் சாவியை பெறுவார்கள். உஜோங் பத்துவில் வசிப்பவர்களுக்கு வீட்டு உரிமையை வழங்குவதற்கான பினாங்கு மாநில அரசின் திட்டம் இன்று நிறைவேறியுள்ளது. எனது உஜோங் பத்து குடியிருப்பாளர்களுக்கு இந்த வீடுகளை பெற்றுத்தர நான் கடுமையாக உழைத்து இருக்கின்றேன் என்று சதீஷ் முனியாண்டி பெருமையுடன் குறிப்பிட்டார். தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் வாய்ப்பை ரஃபீஸி ரம்லி உதறி தள்ளினார். புதிய கட்சியை உருவாக்குவது அல்லது ஏற்கனவே இருக்கும் அரசியல் கட்சியை கைப்பற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை ரஃபீஸி ரம்லி உதறி தள்ளியதாக பேரா உலுக்கின்தாக் அடிலன் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அரபாத் வரிசை முகமது தெரிவித்தார். டாக்டர் மகாதீர் முகமதுக்கு நெருக்கமான முன்னாள் அமைச்சர் ஒருவரால் புதிய கட்சியை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. க அடிலான் கட்சி துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெறவிருந்த சில தினங்களுக்கு முன்னர் 2 பிரதிநிதிகள் கோலாலம்பூரில் உள்ள இன்வோக் அலுவலகத்தில் ரஃபீஸியை சந்திக்க வந்தனர். இருப்பினும் இந்த வாய்ப்பை ரஃபீஸி உதறி தள்ளியதோடு தொடர்ந்து க அடிலான் கட்சியில் இருப்பேன் என்றார். க அடிலான் கட்சிக்கு ரஃபீஸி ரம்லி முழு விசுவாசத்துடன் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று முகமது அரபாத் வரிசை முகமது சுட்டிக்காட்டினார். கண்ணீர் அஞ்சலியுடன் நாகேந்திரன் உடல் தகனம். போதைப்பொருள் குற்றத்திற்காக சிங்கப்பூர் சிறையில் தூக்கிலிடப்பட்ட நாகேந்திரன் உடல் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு இடையே புந்தொங் மின் சுடலையில் இன்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக இப்போ தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள அவரது இல்லத்தில் நடந்த இறுதிச் சடங்கில் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். குடிநுழைவுத்துறை அலுவலகம் மற்றும் முகப்பிட சேவை நேரம் அதிகரிப்பு. கோலாலம்பூர், ஸ்லாங்கோர், புத்ராஜயா, ஜோஹர் பாரு, நகரி சம்பிலான், மலாக்கா ஆகிய மாநிலங்களில் உள்ள குடிநுழைவுத்துறை அலுவலகங்கள் அனைத்தும் சனிக்கிழமைகளிலும் காலை மணி 8 தொடங்கி மதியம் மணி 1 வரை திறந்திருக்கும்.
May 14 தொடங்கி அந்த நேர முறை அமலுக்கு வருகிறது. யூடிசி மையங்களில் அலுவலகங்கள் May 16 தொடங்கி 12:10 வரை செயல்படும். குடிநுழைவுத்துறையின் அலுவலகம் மற்றும் முகப்பிட சேவையின் நேரம் நீட்டிக்கப்பட உள்ளது. இதனால் இணையம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய நடைமுறை அகற்றப்படுவதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்து ஸ்ரீ கைருல் டிசைமிடாவூட் தெரிவித்தார். தப்பி ஓடிய ரோஹானியா கைதிகளுக்கு எதிராக சிலாயாங் பசார் போரோங்கில் தேடுதல் வேட்டை. ஸ்கிடா சுங்கை பக்கப் குடிநுழைவுத்துறையின் தடுப்பு காவல் முகாமில் இருந்து கடந்த 20 தப்பி ஓடிய ரோஹிங்யா கைதிகள் சிலாயாங் பசார் போரோங்கில் உள்ளதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் தலைமறைவாக இருக்கும் அந்த கள்ளக்குடியேறிகளை கைது செய்வதில் குடிநுழைவுத்துறைக்கு தாங்கள் உதவ தயாராக உள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து அஸ்மி அபு கசிம் தெரிவித்தார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.